ஓகே, நெக்ஸ்ட் வந்து இந்த டிஃபரன்ஷியேஷன் யூஸ் பண்ணி ஒரு சம் ஒன்று பார்க்கலாம். சரியா? இப்போது ஒரு ஃபங்க்ஷன் கண்டினியூஸாக இருந்ததுன்னா, இப்போ எஃப் ஆஃப் எக்ஸுங்கிற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இந்த ஃபங்க்ஷன் வந்து எக்ஸுங்கிற பாயிண்ட், சாரி, சிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குது. இந்த சிங்கிற பாயிண்டில் டிஃபரன்ஷியபிளாக இருந்ததுன்னா அந்த ஃபங்க்ஷன் வந்து டெஃபினட்டாக கண்டினியூஸாக இருக்கும். ஓகேவா? ஒரு ஃபங்க்ஷன் வந்து சிங்கிற பாயிண்டில் டிஃபரன்ஷியபிளாக இருந்ததுன்னா டெஃபினட்டாக அந்த ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸாக இருக்கும். அதே ஃபங்க்ஷன் சிங்கிற பாயிண்டில் கண்டினியூஸாக இருந்ததுன்னா அது டிஃபரன்ஷியபிளாக இருக்கலாம், இல்லை இல்லாமல் போகலாம். சரியா? ஸோ கான்வர்ஸ் பார்ட் இஸ் நாட் ட்ரூ. ஸோ ஒரு ஃபங்க்ஷன் சிங்கிற பாயிண்டில் வகையிடத்தக்கதாக இருந்தால் அது தொடர்ச்சியானதாக இருக்கும். தொடர்ச்சியானதாக இருந்ததுன்னா அது வகையிடத்தக்கதாக இருக்கலாம், இல்லாமல் போயிடலாம். ஓகேவா? ஸோ அப்படி இருக்கணும்ன்ட்டு அவசியம் கிடையாது. ஸோ அந்த கான்செப்ட் யூஸ் பண்ணி தான் இங்கே சம்மை ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். சரியா? ஸோ முதல்ல ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு அதை டிஃபரன்ஷியேஷன் பண்ணி இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, எப்டேஷ் ஆஃப் ஒன் வந்து டஸ் நாட் எக்ஸிஸ்ட் அப்படின்ட்டு நம்மளை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அதாவது இந்த எஃப் ஆஃப் எக்ஸுங்கிற ஃபங்க்ஷன் வந்து எக்ஸு 0,1ங்கிற ஓப்பன் இன்டர்வலில் எக்ஸ் ஆகும், ஒன்றை விட அதிகமாக போயிடுச்சுன்னா அந்த ஃபங்க்ஷன் ஒன்றாக இருக்கும் அப்படின்ட்டு டிஃபைன் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபங்க்ஷன் வந்து எப்டேஷ் ஆஃப் ஒனில் வந்து டஸ் நாட் எக்ஸிஸ்ட், டஸ் நாட் எக்ஸிஸ்ட்னா எப்டேஷ் ஆஃப் ஒன்று கண்டுபிடிக்க முடியாது அப்படின்ட்டு நம்மளை ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ சொல்யூஷன், ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸாக இருக்குதா இல்லையான்னு பார்க்கணும். ஸோ கண்டினியூஸாக இல்லை அப்படின்னா அதை டிஃபரன்ஷியபிள் இல்லைன்ட்டு சொல்லிடலாம் டெஃபினட்டாக. சப்போஸ் கண்டினியூஸாக இருந்ததுன்னா அடுத்தது டிஃபரன்ஷியபிளாக இருக்கான்ட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ அப்போது கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸாக அப்படின்ட்டு செக் பண்ணணும். அப்போ கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷன் எழுதுங்க, எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் எப்போ இஃப் எக்ஸ் லெஸ் தென் எக்ஸ் சாரி 0 x less than 1 and 1 இஃப் எக்ஸ் கிரேட்டர் தன் ஆர் 1. ஓகேவா? ஸோ அந்த ஃபங்க்ஷன் கண்டினியூஸாக அப்படின்ட்டு நம்ம செக் பண்ணோன்னா லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டும் ரைட் ஹேண்ட் லிமிட்டும் நமக்கு என்னவாக இருக்கணும், ஈக்குவலாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அந்த ஃபங்க்ஷன் வந்து என்னது கண்டினியூஸ் அப்படின்ட்டு சொல்ல முடியும். சரியா? அப்போ லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் எந்த பாயிண்ட்டில் நம்ம கண்டினியூஸ்னு சொல்ல போகிறோம், 1ங்கிற பாயிண்ட். ஏன்னா எப்டேஷ் ஆஃப் 1ல தான் டஸ் நாட் எக்ஸிஸ்டா எக்ஸிஸ்டான்னு கேட்குறாங்க, அதனால் 1ங்கிற பாயிண்ட்டு. அப்போது ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் கண்டுபிடிக்கிறேன். தட் இஸ் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்னா ஒரு சிம்பிள் மைனஸ் போட்டுக்கணும். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டில் -1 எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 1 மைனஸ். ஓகேவா? பாருங்கள், 1 வந்து பார்த்தீங்கன்னா 1-ஐ விட கம்மியாக இருந்து, ஸோ கீழே இருக்கிறதுனால அங்கே வந்து என்ன இருக்குது, எக்ஸ். சரியா? ஸோ எக்ஸுக்கு தான் நம்ம வேல்யூ சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். ஸோ அப்போ லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டில் இருக்கும்போது எக்ஸை வந்து நம்ம என்னென்னு எழுதுவோம், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 - h அப்படின்ட்டு எழுதுவோம். தட் இஸ் h வந்து கிரேட்டர் தென் 0. ஸோ அதே மாதிரி இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு, பாருங்கள் எக்ஸ்டென்ஸ் டு 1. இங்கே ஹெச்சுக்கு சேஞ்ச் பண்ணும்போது இது என்ன ஆகும், ஹெச்சுக்கு எக்ஸ் இருக்கிற வேண்டிய இடத்துல 1 கொடுக்கணும். 1 சப்ஸ்டியூட் பண்ணோம்னா அந்த ஹெச் இன்சைடு வந்தது 1 அன் சைட் போச்சுன்னா 0 மாறிடும். தட் இஸ் ஹெச் டென்ஸ் டு 0. ஸோ எக்ஸுக்கு 1 - h அப்படின்ட்டு சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதுதான். ஸோ தட் இஸ் h கிரேட்டர் தென் 0. அண்ட் நெக்ஸ்ட்டு லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணால் h டென்ஸ் டு 0 சப்ஸ்டியூட் பண்ணிட்டா நமக்கு என்ன கிடச்சிடும், 1 வந்துடுது. இது வந்து என்னது, லெஃப்ட் ஹேண்ட் லிமிட். தட் இஸ் எக்ஸ் டென்ஸ் டு -1 எஃப் ஆஃப் எக்ஸ். ஓகேவா? ஸோ லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் வந்து நமக்கு 1 கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் ரைட் ஹேண்ட் லிமிட், ரைட் ஹேண்ட் லிமிட் கண்டுபிடிக்கணும்னா லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 1+. சரியா? இப்போ ரைட் ஹேண்ட் லிமிட் வந்து 1+னா 1-ஐ விட அதிகம். இப்போ அந்த இன்டர்வலில் பாருங்கள், 1-ஐ விட அதிகமாக போயிடுச்சுன்னா அது வந்து என்னவாக இருக்கும், 1-ஆக இருக்கும். ஸோ தட் இஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 1+. ஸோ தட் இஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து அங்கே 1 தான். ஸோ கான்ஸ்டன்ட் இருக்கிறதுனால அங்கே எக்ஸ் சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியது கிடையாது, அதனால் எச்சாவும் மாற்ற வேண்டியது கிடையாது. ஸோ தட் இஸ் அதோடைய வேல்யூ 1. அப்போது லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டும் 1, ரைட் ஹேண்ட் லிமிட்டும் 1. ஸோ ரெண்டும் சேமாக இருக்கிறதுனால எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து பார்த்தோம்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1ங்கிற பாயிண்டில் கண்டினியூஸாக இருக்கும். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் கண்டினியூஸ் அட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ 1ங்கிற பாயிண்டில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக இருக்கும். சரி, இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து கண்டினியூஸ்னு நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து எப்டேஷ் ஆஃப் ஒன்ல டஸ் நாட் எக்ஸிஸ்ட் அப்படின்ட்டு ப்ரூவ் பண்ணணும். ஓகேவா? ஸோ அப்போ எப்டேஷ் ஆஃப் எக்ஸ் நமக்கு என்னன்னு தெரியணும். ஸோ எப்டேஷ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்னது, டிஒய் பை டிஎக்ஸ். ஸோ டிஒய் பை டிஎக்ஸுங்கிறது லிமிட்
delta x tends to 0, f of x plus delta x minus f of x by delta x. Yeah. So that is nama enna prove pananom f dash of 1 vandu does not exist nu solanum appo limit irukkadnala left hand side limit right hand side limit equal a irundha dhaan differentiable vandu equal a irukum appo inga enna pananumna left hand side la irukkudiya f dash of 1 kandupidikanum similarly right hand side differentiable ku kandupidikanum adhe point la so that's equal to left hand side f dash of 1 equal to la substitute pannunga limit delta x tends to 0 f of என்ன பண்ணிருக்கோம் x க்கு 1 சப்ஸ்டிட்யூட் பண்ணிருக்கோம் அப்ப இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க 1 பிளஸ் இந்த டெல்டா x அவ்வளவுதான் அது எவ்வளவு இன்கிரீஸ் ஆயிருக்குது நமக்கு தெரியாது சோ இங்க x தான் மறுபடியும் இங்க x க்கு 1 சப்ஸ்டிட்யூட் பண்ணிருக்கோம்ன்ட்ட இங்க x க்கு 1 எல்லாம் சப்ஸ்டிட்யூட் பண்ண கூடாது அது சம் இன்கிரீஸ் ஆயிருக்க கூடிய வேல்யூ அது நமக்கு தெரியாது அதனால அது டெல்டா x தான் மைனஸ் f of x ஆல்சோ 1 பை டெல்டா x பாருங்க தட்ஸ் ஈக்குவல் டு லிமிட் டெல்டா x டெண்ட்ஸ் டு 0 நாம என்ன பண்ணிருக்கோம்னா இங்க என்ன லிமிட் எடுத்துறோம்னா லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் எடுத்துறோம் சோ லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் எடுக்கும்போது லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் வந்து இஸ் டெல்டா x டெண்ட்ஸ் டு 1 சாரி சோ 1 இருக்கிறதுனால 1 வந்து பார்த்தனா லெஃப்ட் ஹேண்ட் சைடுனா லெஸ் 1 சோ லெஸ் 1 ஆ இருக்கும்போது அதோட வேல்யூ என்னது x தான் சோ அப்ப x க்கு வந்து நாம எங்க x இருக்குதோ அங்கலாம் நாம 1 சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம் இங்க எடுத்து போய்ட்டு 1 சப்ஸ்டிட்யூட் பண்ணா 1 பிளஸ் டெல்டா x ஆல்சோ 1 பிளஸ் டெல்டா x தான் மைனஸ் f of 1 also இங்க 1 substitute பண்ணோம்னா 1 by delta x so left hand side இருக்கிறதுனால minus so that is limit delta x tends to 1 so இந்த 1 plus 1 minus 1 cancel ஆயிச்சுனா delta x by delta x so delta x is cancel so that is நமக்கு என்ன கிடைக்கும் 1 okayவா and next இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு லிமிட் எக்ஸிஸ்டா இருக்கா அப்படின்ட்டு செக் பண்ண மாதிரி ரைட் ஹேண்ட் சைடு லிமிட்டும் நம்ம ஆல்சோ செக் பண்ணணும் ஸோ ரைட் ஹேண்ட் சைடு லிமிட் செக் பண்ணும்பொழுது பாருங்க எஃப் ஆஃப் எஃப் டேஷ் ஆஃப் 1 ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு எடுக்கிறோம் ஸோ தட் இஸ் ஆர் லிமிட் டெல்டா எக்ஸ் டென்ஸ் டு 1 பிளஸ் ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் பிளஸ் டெல்டா எக்ஸ் மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் தட் இஸ் எஃப் ஆஃப் 1 பை இங்கே வந்து என்ன தட் இஸ் எஃப் ஆஃப் 1 இங்கே எக்ஸுக்கு 1 ஸோ தட் இஸ் டெல்டா எக்ஸ் ஸோ தட்ஸ் ஈக்குவல் டு லிமிட் டெல்டா எக்ஸ் டென்ஸ் டு 1 பிளஸ் இப்போ 1 பிளஸ் டெல்டா எக்ஸ் இங்கே ரைட் ஹேண்ட் சைடு எடுக்கிறோம் ரைட் ஹேண்ட் சைடுன்னும் போது 1 வந்து கிரேட்டர் தன் ஆர் 1 அப்போ இதோடைய வேல்யூ என்ன இருக்கும் 1 இருக்கும் ஓகேவா ஸோ தட் இஸ் 1 இப்போ ரைட் ஹேண்ட் சைடு இருக்கும்போது ப்ளஸ் இருக்கும்போது 1 பிளஸ் டெல்டா எக்ஸ் இங்கே ஆல்சோ எஃப் ஆஃப் 1 1 தான் டிவைடிங் பை டெல்டா எக்ஸ் ஸோ தட்ஸ் ஈக்குவல் டு லிமிட் டெல்டா எக்ஸ் டென்ஸ் டு 1 பிளஸ் ஸோ 1 மைனஸ் 1 பிளஸ் 1 கேன்சல் ஆகிறதுனால டெல்டா எக்ஸ் பை டெல்டா எக்ஸ் ஸோ தட் இஸ் கேன்சல் ஆகும்போது லிமிட் சப்ஸ்டியூட் பண்ண அங்கே 1 தட் இஸ் ரைட் ஹேண்ட் லிமிட் எஃப் டேஷ் ஆஃப் 1 இஸ் ஈக்குவல் டு 1 ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுக்கும்போது ஸோ சாரி 1 மைனஸ் ஸோ 1 மைனஸ் இருக்கும்போது மைனஸ் எக்ஸ் ஸோ தட் இஸ் மைனஸ் 1 ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து மைனஸ் 1 வந்திருக்கு அண்ட் ரைட் ஹேண்ட் சைடு வந்து ப்ளஸ் 1 வந்திருக்கு ஸோ தட் இஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் இஸ் நாட் ஈக்குவலாக இருக்கிறதுனால எஃப் டேஷ் ஆஃப் 1 வந்து டஸ் நாட் எக்ஸிஸ்ட்